ஆப்ரேட்டர்னா என்ன? ஸோ ஆப்ரேட்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ சிம்பிள், இட் ஸ்பெசிஃபைஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு சிம்பிளும் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. எக்ஸாம்பிள், பிளஸ்ங்கிறது ஒரு சிம்பிள், அதை அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் அ சிம்பிள் தட் ஸ்பெசிஃபைஸ் அண்ட் ஆப்ரேஷன் டு பி பெர்ஃபார்ம்ட் ஆன் த ஆப்பரன்ஸ். அந்த ஆப்ரேஷன் வந்து ஆப்பரன்ஸுக்கு மேலே பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ நான் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா பிளஸ் இஸ் அ ஆப்ரேட்டர், தென் ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுதான் ஆப்பரன்ஸ். அந்த ஆப்பரன்ஸ் மேலே நான் அடிஷனுங்கிற ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுதான் ஆப்ரேட்டரோட மீனிங். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளஸ், ஸ்டார், ஸ்லாஷ், இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான். ஆப்பரன்ஸ் அப்படின்னா என்ன? அண்ட் ஆப்பரன் ஸ்பெசிஃபைஸ் அண்ட் என்டிட்டி ஆன் விச் அண்ட் ஆப்ரேஷன் இஸ் டு பி பெர்ஃபார்ம். ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அதுதான் ஆப்பரன்ஸ். ஆப்பரன் கேன் பி எ வேரியபிள் நேம், எ கான்ஸ்டன்ட், ஆர் எ ஃபங்க்ஷன் கால். ஒரு ஆப்பரன் வந்து ஃபங்க்ஷன் காலாக இருக்கலாம், ஆர் வேரியபிள் நேம்ஸாக இருக்கலாம், ஆர் கான்ஸ்டன்ட் வேல்யூஸாகவும் இருக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ், சி ப்ரோக்ராமிங் ஹேஸ் வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸை பொறுத்து, ஒரு ஆப்ரேஷனில் எத்தனை ஆப்பரன் இருக்குது அதை பொறுத்து ஆப்ரேட்டர்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். இட் ஆப்ரேட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆப்பரன். ஒரே ஒரு ஆப்பரன் வச்சு ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா அந்த ஆப்ரேட்டர் தான் யூனரி ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள், மைனஸ் த்ரீ. இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இதில் இருக்கிற அந்த மைனஸ் வந்து யூனரி மைனஸ். இதில் த்ரீங்கிறது ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட். நெக்ஸ்ட் வந்து பைனரி ஆப்ரேட்டர், இட் ஆப்ரேட்ஸ் ஆன் டூ ஆப்பரன்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு ஆப்பரண்டாவது தேவைப்படும். எக்ஸாம்பிள், டூ மைனஸ் த்ரீ. இதில் மைனஸ்ங்கிறது சப்ராக்ஷன். கேர் மைனஸ் இஸ் அ பைனரி மைனஸ் அண்ட் இட் ஹேஸ் அட்லீஸ்ட் டூ ஆப்பரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர், இட் ஆப்ரேட்ஸ் ஆன் த்ரீ ஆப்பரன்ஸ். மூணு ஆப்ரண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ங்கிறது ஒரு க்வெஸ்டின் மார்க், தென் ஒரு கோலன். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம உள்ளே பார்க்கலாம். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் கண்டிப்பாக த்ரீ ஆப்ரன்ஸ் இருக்கணும் இந்த ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு. தென் பேஸ்ட் ஆன் த ரோல் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அதை பேஸ் பண்ணி ஆப்ரேட்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், தென் யூனரி ஆப்ரேட்டர்ஸ், தென் லாஸ்ட்ல ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். So these are all the major classifications of operators in C programming.